ஒரு சின்னதாக ஒரு மேப் வச்சு பார்ப்போம். செல்ஃபோனில் மேப்பு கச்சத்தீவு இஷ்யூ தான் பேச போகிறேன். இப்போ கச்சத்தீவு இங்கே இருக்கு இல்லையா, இப்போ நியரஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும், மேப்பில் பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் பார்டர் வந்து என்ன ஆகும்னா மாறும். இப்போ இதோட இன்டர்நேஷ்னல் பார்டர் இப்போ ராமேஸ்வரம் இங்கே இருக்கு இல்லையா, ராமேஸ்வரம் இங்கே இருக்கு இல்லையா, இதுலேருந்து 4 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்ம இன்டர்நேஷ்னல் பார்டர். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் பார்டர் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த 4 கிலோமீட்டர் இங்கே ஒரு அப்படி 4 கிலோமீட்டரில் ஒரு ரைட்டு போட்டால், ஒரு கோடு போட்டோம்னு வச்சிங்களேன், நம்மளோட பார்டர்லேருந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலேருந்து இன்டர்நேஷ்னல் பார்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். கப்பல் எந்த கப்பல் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். அந்த இன்டர்நேஷ்னல் பார்டரில் கேள்வி கேட்க முடியாது, ஓகேவா? இப்போ கச்சத்தீவு இங்கே இருக்கிறதால இலங்கையோட இன்டர்நேஷ்னல் பார்டர் என்ன ஆகும்னா இங்கே வந்துடும், 4 கிலோமீட்டர். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷ்னல் பார்டர் மாறும். இப்போ ஸ்ரீலங்காவோட இன்டர்நேஷ்னல் பார்டர் எங்கே இருந்திருக்கணும், இந்த தீவுக்கிட்ட 4 கிலோமீட்டரில் இருந்திருக்கணும். இப்போ இன்டர்நேஷ்னல் பார்டர் வந்து இங்கே வந்துருச்சு, இந்தியா பக்கத்தில் வருது அதோட இன்டர்நேஷ்னல் பார்டர். இப்போ இதுக்கு உள்ளே வந்தீங்கன்னா இது நீங்கள் வந்து இலங்கையில் சேஃபாக இருப்பீங்க. இது வந்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பார்டர், இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் 4 கிலோமீட்டர் இங்கே 4 கிலோமீட்டர் இங்கே நடுவில் இன்டர்நேஷ்னல் பார்டர் வரும். இப்போ நம்மளோட இடம் இங்கே இருந்தால் நம்மளோட இன்டர்நேஷ்னல் பார்டர் இங்கே இருக்கும், நியரஸ்ட்டு டு இலங்கை. நம்ம ஈஸியாக இது வரைக்கும் போயிட்டு வரலாம், நானே போட் எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம், யாரும் எதுவும் கேட்க முடியாது. இந்தியா போட்டில், வெளிநாட்டு போட்டில் இல்லை, இந்தியாவோட போட்டில் இந்தியா கொடி கட்டிட்டு இது வரைக்கும் போகலாம், கேட்க முடியாது. இப்போ ஆனால் இங்கே ஸ்ரீலங்கா நேவி வந்து இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து ஏன்னா அவங்களோட பார்டர், இது அவங்களோட இன்டர்நேஷ்னல் பார்டர். இப்போ மீன் பிடிக்க போகிறவன் கண்டிப்பாக மாட்டிப்பான், அவனோட பார்டரில் போனால் மாட்டிப்பான். இதுதான் இப்போ பிரச்சனையே. இப்போ அவனோட மீனவரோட எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரில, நம்மளோட மீனவர் எவ்வளோ இருப்பாங்கன்றதை யோசித்து பார்த்துக்குங்க. அதிகமாக இருப்பாங்க நம்மளோட மீனவர், நம்மளோட லேண்ட் வந்து அதிகம், லேண்ட் மாஸ். இங்கே இருக்கிற எல்லா மீனவருமே இங்கே போய் மாட்டிப்பான். இந்த நீங்கள் தனுஷ்கோடியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகிறவன் ஃபுல்லாக மாட்டிப்பான். இதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் பார்டர் வந்து அவனுக்கு தெரியாது, இது வரைக்கும் போகலாம். இப்போ இது தாண்டிட்டாலும் இன்டர்நேஷ்னல் பார்டர் தான் இங்கே ஃபுல்லாக இருக்கலாம்னும் போது, இந்த போய் ஸ்ரீலங்கா பார்டரில் மாட்டிப்பான். கச்சத்தீவை கண்டிப்பாக மீட் ஆகணும். அது நான் கூட ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பேன், ஒரு பில்லியன் டாலர் கொடுத்து கூட அதை இது பண்ணிவிடுங்க அப்படின்னு போட்டிருப்பேன். ஸ்டிக்கர்ஸ் ஷுட் ஸ்டே வித் இன் த பாக்ஸ், வியூவர்ஸ் வில் சீ த பில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்கேன் பாருங்கள், அப்பா வந்துச்சு. 1 பில்லியன் டாலராவது கொடுத்து இதை மீட்டுடுங்க. இந்த நமக்கு வந்து இது தேவை. யார் கொடுத்தாங்கன்றதெல்லாம் நமக்கு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இன்றைய காலகட்டத்துக்கு இதை மீட் ஆகணும். ஏன்னா இது ஏன்னு சொல்கிறோம் பாருங்கள், இன்றைக்கி சைனா வந்து என்ன பண்ணுறான்னா தீவு போடுறான், இந்த இடத்துலலாம் தீவு போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனோட இன்டர்நேஷ்னல் பார்டரை வந்து பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் தள்ளுறான். சைனா சீ இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் வந்து தீவு கட்டுறான். அவனே ஒரு ஆர்டிஃபிஷியல் தீவை போட்டு இங்கே தானே அவனோட இன்டர்நேஷ்னல் பார்டர் முடியணும் சைனாவோட எல்லையில். ஆனால் அவன் இங்கே தீவு போட்டு இங்கே வைக்கிறான் எல்லையை, பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் வைக்கிறான். இப்போ எல்லா வர்த்தக கப்பலுமே இந்த வழியாக தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். அப்போ வந்து சைனாவோடைய பார்டரில் வந்து நம்ம நுழைய வேண்டிய அவசியம் வருது. நுழைய வரும்போது அவன் வந்து நம்ம கப்பம் கட்டணும், இல்லை என்ன வேணாலும் அவன் பண்ணலாம், அவனோட இராணுவ நடவடிக்கை இந்த இடத்துல இருக்கும். இப்போ நம்ம வார்ஷிப் வந்து இங்கே போக முடியாது, அவனோட இன்டர்நேஷ்னல் இப்படி சுற்றிட்டு தான் போக முடியும். நம்ம அவனோட இன்டர்நேஷ்னல் பார்டர் தள்ளிட்டான், அவங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் தீவு போட்டு இது பிலிப்பைன்ஸுக்கும் தொல்லையாக இருக்குது. இப்போ சமீபத்தில் போர் நடக்கிற அளவுக்கு போயிடுச்சு. பிலிப்பைன்ஸு போட்டு வந்து அவங்களோட நேவிக்கு வந்து உணவு எடுத்துகிட்டு போனாங்க, உணவு எடுத்துகிட்டு போன கப்பலை வந்து தாக்கிட்டாங்க. இது மாதிரி உலகம் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த தீவு பிரச்சனை. தீவு வந்து ரொம்ப முக்கியம். அன்றைக்கி 74 கொடுக்கும்போது தீவு வந்து ஒரு சாதாரண ஒரு கிஃப்ட் மெட்டீரியலாக கூட இருந்திருக்கலாம். அதெல்லாம் பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். வால்டிவாஸ்டாக்னு இங்கே ஒரு ரஷ்யன் சிட்டி இருக்கு இல்லையா, நமக்கு வந்து நியரஸ்ட் ரஷ்யன் சிட்டி வந்து இது தான், ஓகேவா? நம்ம வந்து நம்மளுடைய
பொருட்களை வந்து நம்ம ஈஸியாக ரஷ்யா பார்டருக்குள்ளார கொண்டு போகிறதுக்கு அந்த ஒரு இது தான் தேவைப்படும். இல்லையா ரஷ்யா இங்கே இருக்குது, நம்ம இப்படி போயிடலாம்னா போக முடியாது. நம்ம கப்பல் வழியாக தான் நம்ம ஈஸியாக ரஷ்யாக்கே கொண்டு போக முடியும். நம்ம மாஸ்கோ கொண்டு போகிறத விட இங்கே எடுத்துகிட்டு போக முடியும். இங்கே சைனாவோட நடவடிக்கை அதிகமாகிட்டே போகுது. சைனாவோட நடவடிக்கை வந்து டிஜி போட்டிலையும் இருக்குது, இந்த இடத்துலையும் இருக்குது, ஸ்ரீலங்காலையும் இருக்குது. அதான் அவனுங்க, அவங்க ஒரு மாலை சில்க் ரூட் போட்டாங்க. நம்ம குஜராத்தி இப்படி ஒரு மாலை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு சொல்கிறாரு, ஆனால் இங்கே மால்தீவ்ஸ் கூட விடலை. நம்மளை தீவு தான் பிரச்சனை. நம்ம வந்து தீவை வந்து சாதாரணமாக நினைக்கிறோம். ஜியோ பொலிட்டிக்கலி தீவு வந்து ரொம்ப முக்கியம். கச்சத்தீவு வந்து நம்ம மீட்கிறதுன்னு சொல்கிறத விட பிடுங்கியே ஆகணும். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ். கச்சத்தீவை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கிறோம், அது இன்டர்நேஷ்னல் பார்டரே மாற்றும். நம்மளோட பார்டரை இந்த இடத்துக்கு கொண்டு வரும். அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, தேங்க்யூ.